அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் கொத்தமல்லி சாதம் டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொடுத்து அனுப்பலாம் இல்லை நம்ம வீட்லேயே சாப்பிடும்போது கூட இது ஆறுனா கூட நல்லாயிருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு கட்டு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணையும் அரைச்சிட்டு வந்து விழுது இது கொத்தமல்லி இலை இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் அரைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு முக்கால் பதத்துக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேக வச்சு வெரைட்டி ரைஸ்க்கு வேக வைப்போம்ல அந்த மாதிரி வேக வச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்த சாதம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கு இது வந்து இரும்பு கடாய் இரும்பு பேன் இது இரும்பு வடைசட்டி இல்லை பேனில் நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸஸ் பட்டை கிராம்பு மூணு பட் கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு மூணு வரமிளகா பிரிஞ்சி இலை முந்திரி ஒரு பத்துலேருந்து பன்ன பதினஞ்சு வரைக்கும் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டேபிள் டீ டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போது முந்திரி பருப்பை உடச்ச முந்திரி பருப்பை இதோட சேர்த்திக்கலாம் உடச்ச முந்திரி பருப்பு வந்து ஒரு பருப்பை ரெண்டாம் மூணாக உடைச்சி வைப்போம்ல அந்த மாதிரி கூடவே வரமிளகா ஒரு மூணு வரமிளகா உடைச்சிட்டு அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்தி நல்லா வதக்கலாம் அந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது நல்ல பொடுசாக மிஷினில் போட்டு சுற்றி எடுப்போம்ல அந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸு அதையும் நல்லா போட்டு இதோடு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறணும் அந்த டைமில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி இலை அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து அந்த அரைச்சிட்டு வந்த விழுது இதோட சேர்த்தியாச்சு இப்போ அதிகம் பண்ணிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வர வரன்னு ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வர வரன்னு ஆகிடும் இந்த டைமில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த ரைஸை இதோட சேர்த்திக்கலாம் வேக வச்சு சாதம் உதிரி உதிராக வெந்திருக்கணும் ரொம்ப குலையக்கூடாது நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம்ல கலந்த சாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் சீரக சம்பா போடும்போது இந்த வெரைட்டி கெல்லாம் ஒரு தனி வாசனையோடு நல்லா இருக்கும் சின்ன சின்னதாகவும் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இது எல்லாம் கலந்து விடுறதுக்காக அடுப்பு ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் பொறுமையாக எல்லாம் கலந்து அந்த சின்ன சின்னதாக உரண்ட உரண்டையாக இருக்கிற சாதத்தை கூட அப்படியே உடைச்சி கரண்டிலேயே உடச்சி விட்டுட்டு கலக்க கலக்க கரெக்டாக இருக்கும் அதனால் அடுப்பு வந்து கம்மி பண்ணிட்டு தான் இந்த கலந்த சாதத்துக்கு நாம் அந்த மசாலோட சேர்த்து கலக்கணும் அவ்வளோதான் கலந்து முடித்ததுக்கப்புறம் அருமையான சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது டக்குன்னு செஞ்சிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்